ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அம்மா தான் கோபால். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்வின் பேரடாக்ஸ் அப்படின்ற இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்வின் பேரடாக்ஸ் வந்து சார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எழுதிய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தியரியில் இருக்கிற ஒரு சின்ன பார்ட் தான் ட்வின் பேரடாக்ஸ். நான் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சாருடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்து அதை பற்றி நான் இப்போ தான் நிறையா தெரிஞ்சிட்ருக்கேன். இது நான் முழுசாக தெரிஞ்சுக்கிட்ட வாட்டி நான் உங்களுக்கு ஒரு பெரிய சீசன் மாதிரி மேக் பண்ணி டெய்லியும் ஒவ்வொரு வீடியோவாக பார்ட் பார்ட்டாக பிரித்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் அது கற்றுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். அது கற்றுக்கிட்ட வாட்டி கண்டிப்பாக இது பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ட்வின் பேரடாக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். பதிலே ட்வின் பேரடாக்ஸ்னு அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்வின் பேரடாக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்னா, டைம் டைலேஷன் அப்படின்ற இந்த டாபிக் தெரிஞ்சிருக்கணும். டைம் டைலேஷனாக என்னென்னா, கால நீடிப்பு அப்படின்ட்டு தமிழில் சொல்லுவாங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரியாக சொல்கிறேன். அந்த ஸ்டோரியை கேட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடணும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டோரியை பார்க்கலாம். அதாவது இப்போ வந்து ஒருத்தர் பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிருக்காரு. எதுக்குன்னா, அவர் ஆஃபீஸ் போகிறதுக்காக பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸில் வெயிட் பண்ணிருக்காரு. ரொம்ப நேரமாக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் பஸ்ஸு வந்தப்பாடே இல்லை. அப்புறமா ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, சார் இன்றைக்கி பஸ்ஸு ஸ்ட்ரைக்கு, சார் இன்றைக்கி பஸ்ஸெல்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு ஆட்டோ பிடிச்சி போகலான்னு பார்க்குறாரு. ஆனால் ஆட்டோ வந்து விட்றான், காசு ரொம்ப அதிகமாக சொல்கிறான். ஆனால் அந்த அளவுக்கு இவர்கிட்ட காசும் இல்லை. அதனால் இவர் வந்து உடனே அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃப்ரெண்டுக்கு உடனே, நண்பா கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி வரையா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, என்ன ஆஃபீஸில் அப்படியே ட்ராப் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறார். சரிடா இருறா, கொஞ்சம் வெயிட் பண்ண, நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு இப்போ வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு ரெடி ஆகி கிளம்ப போகிறாரு. இந்த ஃப்ரெண்டு வந்து பஸ் ஸ்டாப்லேயே உட்காந்துட்ருக்காரு, ஒரு பலகையில் சும்மா உட்காந்துட்ருக்காரு. இப்போ ரெண்டு பேர்த்து கையிலையும் வாட்ச் இருக்குது, ரெண்டு பேர் வாட்ச் கட்டியிருக்காங்க. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த வண்டியில் வர ஃப்ரெண்டு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி, ஐயோ நண்பன் சொல்லிட்டானே, அவனுக்காக உயிரை கூட நான் கொடுப்பேனே, சரி நம்ம வண்டி எடுத்துகிட்டு சீக்கிரமாக போகலாம் அப்படின்ட்டு வண்டியை அநியாயத்துக்கு ரொம்ப வேகமாக ஓட்டார். ரொம்ப வேகமாக அவர் ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்காரு. ஆனால் அந்த ஃப்ரெண்டு வந்து எப்பயும் போல சும்மா எப்போ வரா ஃப்ரெண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துட்டுருக்காரு. இப்போ வந்து ரெண்டு பேர்த்து கையிலையும் வாட்ச் கட்டியிருக்காங்க. இப்போ வந்து இந்த பேப்பர் படிச்சுட்டு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டுருக்கிற ஃப்ரெண்டோடைய வாட்சை கம்பேர் பண்ணும்போது, வண்டியில் வேகமாக வரக்கூடிய ஃப்ரெண்டோடைய வாட்சை நம்ம பார்த்தோன்னா, இந்த வண்டியில் வர ஃப்ரெண்டோடைய வாட்ச் வந்து அதில் ஓடுற டைம் வந்து ஸ்லோவாக போகும். அதுதான் டைம் டைலேஷன். இப்போ வந்து டைம் டைலேட் ஆகி காலம் வந்து நீடிக்கும். இப்போ ஒரு செகண்ட் முடியறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதாவது நானோ செகண்டில் சேஞ்சஸ் நடக்கும். இது இந்த ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஸ்லோவாக ஆகும் அப்படின்னு சொல்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக செல்லும் ஒரு வண்டியின் கடிகாரம் மெல்ல போகும் அப்படின்ட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சார் சொல்கிறாரு. இதுதான் டைம் டைலேஷன். இப்போ நானும் நிறையா ஃப்ளைட்டில் போயிருக்கேன், ட்ரெயினில் போயிருக்கேன், காரில் போயிருக்கேன், வண்டியில் கூட போயிருக்கேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஆனால் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உங்களால் உணர முடியாது. இது வந்து சேஞ்சஸ் இன் நானோ செகண்ட்ஸில் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்களால் எப்போ கரெக்டாக உணர முடியும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் லைட்டோடைய வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா 240,000 கிலோமீட்டருக்கு அதிகமாகவோ இல்லை ஈக்குவலாகவோ செல்லணும், அப்போ தான் உங்களால் டைம் டைலேஷனை உணர முடியும் அப்படின்ட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சார் சொல்லியிருக்காரு. இது எப்படி ட்வின் பேரடாக்ஸோட ரிலேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ட்வின் பேரடாக்ஸ்னு என்னென்னா, இப்போ வந்து ரெண்டு ட்வின்ஸ் இருக்காங்க, ரெண்டு பேர்த்துக்கும் 20 வயசு ஆகுது. ஒருத்தருக்கு வந்து ஸ்பேஸுக்கு போகிற சான்ஸ் கிடைக்குது. ஆனால் இன்னொரு பிரதர் வந்து ஊர்லேயே அவருடைய வேலையை பார்த்துட்டு அவர் சாதாரணமாக இருக்கார். இப்போ வந்து ஸ்பேஸுக்கு போகக்கூடிய பிரதர் வந்து ராக்கெட்டில் ஏறி கிளம்புறாரு ஸ்பேஸுக்கு. ராக்கெட் ரொம்ப வேகமாக போகுது. அதாவது 240,000 மீட்டர் பர் செகண்டில் ராக்கெட் ரொம்ப வேகமாக போகுது. ஸ்பேஸுக்கு போயிட்டு அவர் அங்கே போய் அவர் பார்க்க வேண்டிய வேலையை பார்த்துட்டு அவர் போய் ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணுறதுக்கு போகிறாரு. ரிசர்ச் பண்ணிவிட்டு அவர் திரும்ப நம்ம பூமிக்கு வர்றதுக்கு 10 வருஷம் ஆகுது. அதே மாதிரி இப்போ பூமியில் இருக்கிற பிரதருக்கு வந்து அதே 10 வருஷம் தான் இருக்குது. இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் இருக்கக்கூடிய பிரதருக்கு வந்து 20+10 30 வயசு இருக்குது. ஆனால் ஸ்பேஸுக்கு போயிட்டு வர பிரதருக்கு 25 வயசு தான் இருக்குது. 5 வயசு இவரோட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ட்ராவல் இவர் வந்து 240,000 மீட்டர் பர் செகண்டில் ரொம்பவே வேகமாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. இவர் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால இவருக்கு வந்து கிரேட் டைம் டைலேஷன் நடந்திருக்கு. அதனால் இவருடைய ஆயுள், அதாவது அவருடைய அண்ணனை கம்பேர் பண்ணும்போது 5 வயசு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ட்ராவல் பண்ணால் வயசு கம்மியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்மளுடைய ட்ராவல் பண்ணும்போது நம்மளுடைய பயாலஜிக்கல் ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும். அது எப்படின்னா, ரெஸ்பிரேஷன் அதாவது மூச்சு வந்து நம்ம ஸ்லோவாக வாங்குவோம். இன்னொன்று, நம்மளுடைய டைஜஷன் வந்து டைஜஷன் ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஸ்லோவாக நடக்கும். இன்னொன்று வந்து பிளட் ஃப்ளோ வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால்
நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் வயசாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஆனால் பூமியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ண, பூமியில் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்பயும் போல நம்மள மாதிரி ப்ராசஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த பிரதருக்கு வந்து இந்த மாதிரிலாம் நடந்ததுனால தான் அவருக்கு வந்து 5 வயசு கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சார் சொல்கிறாரு. சரிப்பா, நானும் இனிமேல் ட்ராவல் பண்ண போகிறேன், எங்கே போகிறதா இருந்தாலும் காரு பஸ்ஸை தான் போக போகிறேன், ரொம்ப வேகமாக போக போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உங்களால் உணர முடியாது. நீங்கள் உணரணும்னா அதுக்கு நீங்கள் லைட்டோட ஸ்பீடுகளில் ட்ராவல் பண்ணணும், இல்லைனா 240,000 கிலோமீட்டருக்கு அதிகமாகவோ இல்லை ஈக்குவலாகவோ போகணும். அப்போ தான் உங்களால் இதை உணர முடியும். உங்களுக்கு வயசு அது கம்மியாகவும்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வயசு வந்து ஸ்லோவாகும் அப்படின்ட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சார் வந்து ட்வின் பாராடாக்ஸை பற்றி சொல்லியிருக்காரு. இதுதான் ட்வின் பாராடாக்ஸ். இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நீங்கள் அதை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம பேசலாம். அண்ட் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் இட்ஸ் பாய் ஃப்ரம் மதன் கோபால் செட்டிங் அப். பாய்.